வணக்கம். நற்றினையின் 433 செய்தி சேவை ஜூலை 29, 2016. ஆடி மாதம் 14 நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சி 100% கழிவு சேகரிப்பிலும் முழுமையான மறுசுழற்சியிலும் வெற்றி அடைந்திருக்கிறது. அவதூறு வழக்குகளில் பிடிவாரண்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்பு அளிப்பதாக உள்ளது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். தொழிலாளர்கள் தாங்கள் சேமிக்கும் PF நிதியை எக்கால கட்டத்திலும் திரும்ப பெற மத்திய அரசு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தையே தொடர வேண்டும் என்று தமாக தலைவர் GK வாசன் கேட்டுக்கொண்டுள்ளார். பாலாற்றின் மற்றொரு துணை ஆறான ஜிங் காட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை ஆந்திர அரசு தொடங்கியுள்ளது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பது ஏன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பொதுத் தேர்வில் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அதிகரித்து வருகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டில் +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2 இடத்தை பிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் பேக்கரும்பில் கலாம் தேசிய நினைவிடம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் அவரது முழு உருவ வெண்கல சிலை திறப்பு விழாவில் கலாம் போன்ற உருவ ஒற்றுமையுள்ள முதியவர் கலந்து கொண்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அதிமுக ஆட்சியில் தமிழகம் அமைதியான மாநிலமாக திகழ்கிறது என்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சரும் அவை முன்னவருமான O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ரமோன் மகசேசே விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள DM கிருஷ்ணா, பெஸ்வாடா வில்சன் ஆகிய இருவருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி விலைவாசி உயர்வு தவிர அனைத்து விவகாரங்கள் குறித்தும் பேசுகிறார். ஆனால் பருப்பு விலை எப்போது குறையும் என்ற தேதியை அவர் தெரிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். சார்க் உள்துறை அமைச்சகர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவில் தீவிரவாத செயல்களை ஆதரிக்க வேண்டாம் என்று பாகிஸ்தானிடம் பகிரங்கமாக தெரிவிக்கப் போவதாக உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய பீகாரின் வைசாலி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகழ்பெற்ற வங்க மொழி எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளரும் பழங்குடி மக்கள் தொண்டருமான மகாஸ்வேதா தேவி வியாழக்கிழமையன்று கொல்கத்தாவில் காலமானார். இவருக்கு வயது 90. உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமோலி எல்லைப் பகுதியில் சீனா ஊடுருவியது தொடர்பாக மக்களவையில் நேற்று எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவித்தனர். மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அவல நிலையை எதிர்த்து 32 ஆண்டுகளாக போராடி வருவதால் பெஸ்வாடா வில்சன் மகசேசே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரது தொண்டை அங்கீகரித்து விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் தலித் என்பதாலும் விதவை என்பதாலும் நீக்கப்பட்ட சமையல் பணியாளரை மீண்டும் பணியமர்த்தி நீதியின் மாண்பை உணர்த்தியிருக்கிறார் IAS அதிகாரி ஒருவர். IRCTC இணையம் வாயிலாக ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் ₹1 பிரீமியம் தொகை செலுத்திய பயண காப்பீடு செய்து கொள்ளும் வசதியை இந்திய ரயில்வே வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்துகிறது. இந்த காப்பீடு திட்டம் வாயிலாக ரயில் விபத்து ஏற்படும் போது பயணி உயிரிழக்க நேர்ந்தாலோ அல்லது முற்றிலுமாக இயங்க முடியாத அளவுக்கு உடல் ஊனம் ஏற்பட்டாலோ அவரது குடும்பத்துக்கு ₹10 லட்சம் இழப்பீடும், ஓரளவு இயங்கக்கூடிய அளவு மட்டும் ஊனம் இருந்தால் அந்த பயணிக்கு ₹7.5 லட்சம் இழப்பீடும், காயமடைந்த பயணியின் மருத்துவ செலவுகளுக்கு ₹2 லட்சமும் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. போயிங் நிறுவனத்திடமிருந்து ₹6,700 கோடி மதிப்பில் B81 ரக கடல்சார் உளவு விமானங்களை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. காஷ்மீரின் சில பகுதிகளில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். போகிமான் கோ கதாபாத்திரங்களின் பெயர்களை தங்களது குழந்தைகளுக்கு சூட்ட அமெரிக்க பெற்றோர்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவதாக சமீபத்தில் நடந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆயுதங்களை கைவிட்டால் பொது மன்னிப்பு அளிக்கப்படும் என போராளிகளுக்கு சிரிய அதிபர் பஷார் அசத் அறிவித்துள்ளார். நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் ஆகஸ்ட் 1 முதல் 10 வாரங்களுக்கு இந்திய சங்கம திருவிழா நடைபெற உள்ளது. முதல் முறையாக கொண்டாடப்படும் அந்த திருவிழாவுக்காக அந்நாட்டு அரசு ₹1 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. சிரியாவில் IS தீவிரவாதிகள் நேற்று முன்தினம் நிகழ்த்திய இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் 44 பேர் கொல்லப்பட்டனர். உலக அளவில் மிக உயரமான ஆண்கள் பட்டியலில் நெதர்லாந்தும் பெண்களில் லாத்வியாவும்
முதலிடத்தை பிடித்துள்ளன. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்கள் கழகம் மூன்றாவது ஆண்டாக கம்பர் விழாவை நடத்தியது. அமெரிக்கா நியூஜெர்சியில் வாழும் கலை அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ சுதர்சன மகாயாகம் நடைபெற்றது. வணிகச் செய்திகள். சென்னையில் தங்கம் ஒரு கிராம் 2972 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 52.50 ரூபாய். இந்தியாவின் முக்கிய விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியா 500 விமானிகள் மற்றும் 1500 பைலட்டுகளை அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எஸ் வங்கி மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்குவதற்கு கொள்கை அளவிலான அனுமதியை செபி வழங்கியிருக்கிறது. வீட்டுக்கடன் வழங்குவதில் முன்னணியில் உள்ள HDFC நிறுவனத்தின் ஜூன் காலாண்டு லாபம் 27% அதிகரித்து ரூபாய் 2796 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் ரீட்டைல் விற்பனையங்களை திறக்க தயாராக இருக்கிறோம் என்று அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். ஃபோர்ப்ஸ் இந்தியா பத்திரிகை வெளியிட்டுள்ள சூப்பர் 50 பட்டியலில் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களான TCS, இன்போசிஸ் ஆகியவை இடம் பிடித்துள்ளன. முன்னணி நிறுவனங்களான டாடா மோட்டார்ஸ் மற்றும் இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் போன்றவை இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. சகாரா குழுமத்துக்கு சொந்தமான வெளிநாடுகளில் உள்ள ஹோட்டல்களை 130 கோடி டாலருக்கு வாங்க தொழில் குழுமம் ஒன்று விருப்பம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய சூழல் ஜாம்பவான் கும்ளேயின் ஆலோசனைகள் போட்டியின் வெற்றிக்கு பெரிதும் கைகொடுக்கிறது, தொடர்ந்து மீதமுள்ள டெஸ்டிலும் வெற்றிக்கு போராடுவோம் என அமித் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். முதல் டெஸ்டில் வாக்னர், சவுதி உள்ளிட்ட நியூசிலாந்து பவுலர்கள் அசத்த முதல் இன்னிங்ஸில் ஜிம்பாப்வே அணி 164 ரன்களுக்கு சுருண்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் குசால் மெண்டிஸ் சதம் கடந்து கை கொடுக்க இலங்கை அணி முன்னிலை பெற்றது. ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ள ரியோவின் மரக்கானா மைதானத்தின் அருகிலேயே ஒலிம்பிக் சின்னம் அச்சிடப்பட்ட கொகைன் பாக்கெட்டுகளை ரியோ போலீஸ் பிடித்துள்ளது. ஜூனியர் வீரர் ஒருவரே தனது உணவில் ஊக்க மருந்தை கலந்ததாகவும் தன்னை ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளாமல் தடுக்க மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாகவும் இந்திய மல்யுத்த வீரர் போலீசில் புகார் அளித்துள்ளார். பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் வரும் ஆகஸ்ட் 5 கோலாகலமாக தொடங்க உள்ளது கோடைக்கால ஒலிம்பிக். திரைச்செய்திகள். ராஜேஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்து வரும் கடவுள் இர்கான் குமார் படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடிக்கவிருக்கிறார் சந்தானம். வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் வடசென்னை படப்பிடிவில் 1977 ஆண்டு நடைபெறும் காட்சிகளை படக்குழு படமாக்கி வருகிறது. இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.